நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோ வந்து பட்டா எப்படி கை பார்க்குறதுன்னு பார்த்துருந்தோம். அதேமாரி திருச்சால் உள்ள சேவல், டஃப்னிங் ஆன சேவல், இதுமாரி ரொம்ப உடம்பு வலி உள்ள சேவல் எப்படி சேக்க அடிக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். அது சேக்க அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக மேலே சேவலுக்கு தண்ணி போட்டுங்க. தண்ணி போடாமல் பார்த்தோம்னா ரொம்ப சூடாகி சேவல் ஃப்ளாட் ஆகிடும். லைட்டாக தண்ணி போட்டுங்க மேலால், அம்மா கை பார்க்குற மாதிரி லைட்டாக. லைட்டாக போடுங்க, ரொம்ப நிறைய போடாதீங்க, லைட்டாக போடுங்க தண்ணி. ரொம்ப அடிப்பட்ட சேவலுக்கெல்லாம் உறுதியாக சேக்க அடிச்சாகணும், இல்லைனா சேக்க அடிக்கலன்னா சேவல் ஃபால்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் நினச்சிங்க. இது வந்து டஃப்னியான சேவல் இல்லை, சும்மா திருச்சால கிடந்தது. ரொம்ப நேரம் ரொம்ப நாள் கூண்டில் வச்சிருந்த சேவலுக்கும் சேக்க அடிக்கணும். ரொம்ப நாள் கூண்டுலேயே வச்சுருந்தோம்னா கை கால் வந்து ரிலீஃப் ஆகாமல் உடம்பு வலியோடு இருக்கும். அதனால் உள்ள ரொம்ப நாள் கூண்டில் உள்ள சேவலுக்கும் சேக்க அடிக்கணும். அதேமாரி துணி வந்து காட்டன் துணி பயன்படுத்துவீங்க, நைலான் துணி பயன்படுத்தாதீங்க. அதுமாரி கைலி, காட்டன் கைலி உள்ளது காட்டன் கைலி விட்டு பயன்படுத்திங்க. அது வந்து நனைச்சிக்கணும், தண்ணியில் நனைக்காமல் வெறும் வர துணியாக போட்டோம்னா ரொம்ப துணியை அடி பிடிச்சி போய் ரொம்ப சூடாகி எரிய ஆரம்பிச்சிடும், துணியை எரிய பற்றிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா புளிஞ்சிக்கணும், சாக்கா எடுத்தோடனே முதல்ல மூஞ்சில் கொடுக்கணும். டஃப்னியான சேவல் இல்லை களத்தில் அடிக்கடி போட்டதாலே மூஞ்சில் கொடுக்கணும். அதேமாரி சூடு வந்து நம்ம உடம்புக்கு பொறுக்குதா, இப்படி உடம்புல வச்சு பார்க்கணும். நம்ம உடம்புக்கு பொறுத்தா தான் மூஞ்சில் வச்சு சேவலுக்கு உடம்புலேயே தொட ஆரம்பிக்கணும். இப்படி வச்சுக்கிங்க லைட்டாக, அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கணும். ஒரு மூணு துணி போடுங்க மூஞ்சில், ஒரு மூணு துணி போடுங்க மேலே ஊற்றி ஊற்றி அப்படியே லைட்டாக. ரொம்பவும் அப்படியே ஆய்த்திட்டே இருந்தோம்னா ரொம்ப சூடாகிடும் சேவல், கொப்பளிச்சிடும். இந்த இடம்லாம் முடியலையா, கொப்பளிச்சிடும் அப்படியே சேவலுக்கு. ஒரு வீட்டில் உள்ள சேவலுக்கு ஒரு மூணு துணி போட்டால் போதும். அடுத்து கழுத்தில் கொடுங்க, கழுத்தை இப்படி கொண்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி கொண்டையை பிடிச்சிக்கிட்டு இப்படி கழுத்தில் கொடுங்க. உடம்புக்கு பொறுத்த மாதிரி தான் கொடுக்கணும். ரொம்ப சூடோடு வச்சிட்டிங்கன்னா சேவல் வயிட்டிடும், அப்புறம் சேவலுக்கு கொப்பிடிச்சிடும், அப்புறம் அதே ஃபால்ட் ஆகிடும். கழுத்தில் நல்லா அடிப்பட்ட சேவலுக்கெலாம் கழுத்தில் நல்லா கொடுக்கணும். நல்லா கொடுத்தோம்னா நல்லா உனக்கே காட்டும் சேவலே. நான் வீடியோக்காண்டி சும்மா ஒரு ஒரு துணி போட்டு எடுக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் ரியலாக பண்ணக்குள்ளே நல்லா ஒத்துறோம், நல்லா உடம்புக்கு பொருந்துகிற மாதிரி கொடுங்க. அடுத்து வந்து ரெக்கக்குள்ளே நம்ம கை பார்ப்போம்ல, அதே அந்த மாடல்லையே துணியை வச்சு அழிச்சி ஒத்துறம் கொடுக்கணும். ரெக்கம் போடுற மாதிரி இழுக்கக்கூடாது, வச்சு இப்படி ஒத்தி ஒத்தி இப்படி பிடிச்சி பிடிச்சி விடணும், ஒத்தி ஒத்தி எடுக்கணும். சேவல் சேக்கா அடித்ததுக்கப்புறம் ரொம்ப ரிலீஃப் ஆகி நல்லா உடம்பு வலியெல்லாம் போய் சேவல் பக்கவாக இருக்கும். அடுத்தது வந்து உள்ளே இப்படி கீழே கீழே இறக்கணும். ரொம்ப சுடுதாக ரொம்ப சூடோடு வச்சிடாதீங்க, ஃபால்ட் ஆகிடும் சேவல். அடுத்து இருந்தாண்ட பகுதி
கம்பம் போட்டு ஐத்தி இழுக்காதீங்க, ஏற்கனவே சூடாக இருக்கும், அப்படியே லைட்டாக அப்படியே மேலால பட்டு ரொம்ப ஐத்தி எடுக்கணும். கை பார்க்குற மாடல் தான், அப்படியே துணியை வச்சு சேக்க அடிக்கணும் அவ்வளோதான். போய் லேட் அப்படி ஒத்தி எடுக்கணும். இந்த பகுதியில் காலெல்லாம் நல்லா பிடிச்சி விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துலயே வச்சிருக்காதீங்க, தோல் வைட்டிடும். அப்படியே ஒத்தி ஒத்தி எடுங்க. ரொம்ப சூடா இருந்தா ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உடனே வச்சிடாதீங்க. சூட்டோட எடுத்து நம்ம தொடையில வச்சு பாருங்க, நம்ம உடம்பு பொறுக்குதா சூட அப்படின்னு பாருங்க. உடம்பு பொறுத்து ரொம்ப சூடா இருந்தா வச்சிருங்க இப்படி மேல. இது பகர் உள்ள பகர் உள்ளதான், ஏன்னா சேவல் பறவை பறக்கக்குள்ள டஃப்னிங்கான சேவலோ இல்லை தயார் சண்டை போட்ட சேவலோ ஜதையில் சண்டை போட்ட சேவலோ பகர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அடித்து லேண்ட் ஆகக்குள்ளே கீழே புத்துணுக்குள்ள உள்ள அடிக்கக்குள்ளே உள்ள நல்லா உள்ள கொஞ்சம் சூடு கொஞ்சம் அதிகமாக இல்ல மாதிரி உள்ள அழகாக வச்சு விடுங்க. ஏன்னா பகர் தான் ரொம்ப வலிக்கும் சேவலுக்கு. துணியில் ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும், ஈரப்பதமாக இருந்தால் போதும். அடுத்து முதுகு பகுதி கொடுக்கணும். பின்னாடி வந்து இந்த இடத்துல முடி இருக்கு, இந்த இடத்துல அப்படியே வச்சிடக்கூடாது, அப்படியே வச்சோம்னா சுற்றும். நான் வீடியோக்காண்டி ரெண்டு ரெண்டு துணி போடுறேன், நீங்கள் வந்து நல்லா உடம்பு வலி போகிற அளவுக்கு சேவலுக்கு கொடுக்கணும். அடுத்து கீழ் பகுதி, இந்த தொடையிலிட்டு இந்த பின்னாடி இது வேற இப்படி எடுக்கணும். அடுத்து காலுக்கு, இந்த பின்னாடி தொட தொடையில கால் தான் முக்கியம், நல்லா காலுக்கு தான் நல்லா உத்தரவு கொடுக்கணும். ரொம்ப நல்லா, ஏன்னா பறவை பறக்கக்குள்ள கால் ஃபால்ட்டாக இருந்தாலும் அடுத்த தண்ணிக்கு அப்புறம் சேவல் நல்லா பறக்கிறதுக்கு இங்கே வந்து ரெடி பண்ணுறவங்க தான் முக்கியம். சேக்கா அடிக்குள்ளே பார்த்து தான், சேக்கா தான் மெயின் சேவலுக்கு. தொட வலியெலாம் ரொம்ப இருக்கும், சேக்கா போட்டோம்னா அப்படியே ரிலீஃப் ஆகிடும் சேவல். துணி எக்காரத்தை கொண்டு லைனான் துணி போட்டாங்க, காட்டன் துணி பயன்படுத்துங்க, அதான் நல்லது. அடுத்து சேவல் பிடிச்சிட்டு விரலுக்கு கொடுக்கணும், விரலுக்கு கொடுத்தா விரலுக்கு வந்து விரலுக்கு கொடுக்கணும். நல்லா வச்சுக்கிங்க, விரலை இப்படி மடிச்சு ரொம்ப நேரம் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இடம் ரொம்ப சாஃப்டான இடம், மடித்து விட்டுருணும்.
நீங்கள் வந்து இதுக்கு வந்து தோசைகளும் பண்ணலாம், இல்லைனா வந்து தட்டு வீணாக போன தட்டு கூட வச்சுக்கலாம். நாங்கள் அடுப்பு வீட்லேட்டு எடுத்துகிட்டு வந்தோம், நீங்கள் செங்கல் ஆனால் மூணு கல் கீழே கிடக்கிற கல் கூட எடுத்து வச்சுட்டு பண்ணுவோம். கடைசியாக சேக்கா அடிச்சது முதல்லையும் வந்து மூஞ்சிக்கு ஒத்துற விடுங்க, கடைசியாக சேவலை ரிலீஃப் பண்ணக்குள்ளே மூஞ்சில் அடிச்சு விட்டு விடுங்க. முதுகு பகுதியில் நம்ம போடவே இல்லை, முதுகு பகுதியில் ஓடணும். அதேமாரி இந்த வால் கட்டாவில் அப்படியே லைட்டாக வச்சு எடுங்க. சேவலுக்கு வந்து சண்டை போட்டுச்சுன்னா சேவலுக்கு வந்து சேக்கா தான், சேக்கா அடிக்கலன்னா அப்படியே ஃபால்ட் ஆகிடும். சேவல் வந்து உடம்பு வலியோட சேவல் வந்து ஃபால்ட் ஆகிடும். டஃப்னிங் பார்த்த சேவலுக்கும் சண்டை போட்டுச்சுன்னா டஃப்னிங் பார்த்தாலும் நீங்கள் சேக்க அடிச்சு விட்ருங்க. கடைசியாக மூஞ்சிலையும் அடிச்சு விட்ருங்க. முதல்ல ஆரம்பத்துலேயும் மூஞ்சில் அடிக்க விடுவேன், இப்போ கடைசியாக எல்லா இடத்துலையும் அடித்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக மூஞ்சிலையும் விடுங்க. மூஞ்சில் வந்து முடி இருக்காது, ரொம்ப சூடோடு வச்சிடாதீங்க, அப்படியே ஒச்சி ஒச்சி எடுங்க. அடிபட்டுருச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப அடிபட்டுருந்தது அந்த இடம் குத்து விழுந்ததுன்னா வச்சு நல்லா வச்சு எடுக்கலாம். அதிகபட்சம் டஃப்னிங் ஆன சேவலை வந்து நம்ம முள்ளு திண்டு கட்டி தான் பார்ப்போம், நம்ம லைட்டாக வச்சு எடுத்தாலே போதும். இதேமாரி உள்ள வந்து திருச்சால் உள்ள சேவல், ரொம்ப நாள் வந்து கை பார்க்காம இருக்கிற சேவலுக்கு மாதம் ஒரு முறை சேக்க அடித்தா சேவல் நல்லா ரிலீஃபாக இருக்கும். அதேமாரி கூண்டில் உள்ள சேவலுக்கு வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ சேக்க அடிச்சிருங்க. அதேமாரி தயார் உள்ள சேவலுக்கு, தயாரில் பறவை நீச்சல் இதெல்லாம் போகிறாங்களே அப்போ வந்து மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க சேக்க அடித்தா சேவல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.